மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு திருத்தலம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அழகான திருத்தலங்கள் எத்தனையோ இருக்குது இந்த உலகத்தில். பட் நாம் ஒவ்வொரு விழா காலங்கள், இந்த விசேஷ காலங்கள்ல எல்லாம் எந்த சுவாமி வந்து நமக்கு அந்த முக்கியத்துவமோ அந்த ஆலயம் சார்ந்த விஷயங்கள் பற்றி பேசுவோம். ஸோ இப்போ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஒரு அழகான திருத்தலம் சொல்ல போகிறேன். அது பெருமாளினுடைய திருத்தலம் தான். நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குணசீலம் இந்த ஊர் வந்து ஒரு பக்தனின் பெயரால் ஏற்பட்டது. ஸோ குணசீலம் அப்படின்னு ஒரு பெருமாளினுடைய பக்தர் இருந்தார். இந்த குணசீலம் அப்படின்னு சொல்கிறவர் வந்து திருப்பதி போய் பெருமாளை வேண்டிப்பாராம். ஸோ அவர் வந்து ஒரு முறை பெருமாள்கிட்ட கேட்டுண்டாராம், நீ ஏன் கூடவே வந்துடு, என்னுடைய ஆசிரமத்தில் வந்து ஒரு நாள் நீ இருக்க மாட்டியா, என்னுடைய குடில்ல அப்படின்னு சொல்லி அந்த பக்தன் கேட்டதுக்காக பெருமாள் அந்த குணசீலம் அவரோடையே வந்து அவருடைய குடில்ல இருந்ததாக, அவரின் பெயரை கொண்டே இந்த ஊரும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். இங்கே 2 தீர்த்தங்கள் ரொம்ப குறிப்பிடணும். ஒன்று காவேரி, இன்னொன்று பாப விநாசனம். ஸோ இந்த காவேரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த குணசீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இங்கே வந்து பெருமாள் தான் பிரதானம். ஸோ ஒரே ஒரு கர்ப்ப கிரகம், அந்த கர்ப்ப கிரகத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட. ஸோ இங்கே தனிப்பட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி, ராமருக்கு சன்னதி அப்படி கிடையவே கிடையாது. ஒரே சன்னதி தான், பெருமாள் சன்னதி மட்டும்தான். ஸோ இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு வந்து இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், அதுவும் குறிப்பாக மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கு இந்த பேய் விரட்டுறது, அது மட்டும் இல்லாமல் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், மனநிலையினால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள இங்கே கொண்டாந்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ஸோ இந்த ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கோல் இருக்கும், ஒரு பெரம்பு, அந்த பெரம்பால் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மந்திரிக்கிறது அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுவாமிக்கு தினமுமே அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த அபிஷேக நீரை வந்து தெளிப்பாங்க. ஸோ இது பெருமாளுக்கு நேராக இவங்கள்லாம் உட்கார்ந்துக்கிறதுக்கு வசதியாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் கருட சேவை எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் கருடனில் தான் பெருமாள் வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார். எல்லா கோவில்கள்லேயுமே உற்சவத்தின் பொழுது தான் கருட சேவை நடக்கும். ஆனால் குணசீலத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் நமக்கு கருடன் மேல் சுவாமி வந்து அருள் பாலிக்கிறார். அந்த கருட சேவை திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடியது ரொம்ப விசேஷமானது. இங்கே வந்து பக்தர்கள் எதற்காக இந்த ஆலயத்திற்கு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண் கோளாறுகள், கண் வந்து பார்க்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, உடல் வந்து கால் ரொம்ப தளர்ச்சியாக நடக்க முடியாதவங்க, அதே போல் மனநோயினால் பாதிக்கப்படுறவங்க. இந்த பெருமாளுக்கு வந்து பிரார்த்தனை தெய்வம். இங்கே போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு குணசீலத்தில் வந்து மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க. குணசீல பெருமாள் நிறைய பேருக்கு குலதெய்வமாக விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாளுக்கு வந்து காவேரியினுடைய நீர், அந்த காவேரி கரையோரம் இருக்கிறதுனால பெருமாளுக்கு ரொம்ப ஒரு ஐதீகங்கள் வந்து இந்த பிரம்மோற்சவங்கள் எல்லாம், அது வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடியது. நம்மளுடைய பாபங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காவேரியில் நாம் நீராடி விட்டு நம்ம பெருமாளையும் வந்து வணங்கினால் நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், செய்த பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை. இங்கே வந்து கோஷ்டத்தில் எந்த விதமான இதர தெய்வங்கள் வந்து கிடையாது. இங்கே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட பெருமாளை மாத்திரமே நாம் வந்து பார்க்கலாம். இந்த வைகாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவ டைம்மே நிறைய மக்கள் வந்து சுவாமியை வந்து அந்த டைமில், இந்த பிரம்மோற்சவ டைமில் வணங்குவாங்க. இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு. பிரம்மோற்சவம் இந்த புரட்டாசி மாதத்திலையும் இங்கு நடைபெறுகிறது. இங்கே வந்து என்ன, இந்த ஊர், அதாவது பெருமாள் வந்து இங்கே எப்படி வந்தார்னா, இவர் சுயம்புவாக வந்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காடு பகுதியாக இருந்ததாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமான ஒரு காட்டு பகுதியாக இருக்கும் பொழுது வனவிலங்குகள் எல்லாம் இங்கே வந்து அடைக்கலம் புகுந்தன. ஸோ மாடு மேய்ச்சலுக்காக
அந்த நாட்டினுடைய அந்த ராஜாவினுடைய பசுமாடுகள் எல்லாம் அது மேய்ச்சலுக்காக அது போகும் பொழுது அந்த இடத்துல அந்த பால் சுரக்கும். இந்த மாடெல்லாம் அவங்க கறந்து வைக்கும் பொழுது இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பாலெல்லாம் வந்து காணாமல் போயிடுமா. சரி, எங்கே வந்து இந்த இதெல்லாம் போச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அசரீரியாக பெருமாள் வந்து, நான் இந்த எறும்பு புற்றுக்குள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் அசரீரியாக சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து பார்த்து அந்த இடத்தில் சுயம்புவாக பெருமாள் இருந்ததுனால இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாளாக மக்கள் வந்து நம்புகிறார்கள். இவர் வந்து பிரார்த்தனை தெய்வமாகவும் இருக்கிறார். ஸோ இந்த சனிவாரத்தில் எல்லாமே ரொம்ப விசேஷம். சனிவாரம் இல்லாமல் திருவோண நட்சத்திரம், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரமுமே இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த விளக்கு ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விளக்கு ஏற்றக்கூடிய அந்த ஸ்தம்பத்தில் அதில் வந்து ஆஞ்சநேயரை செதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவநீத கிருஷ்ணன், நர்த்தன கிருஷ்ணன், நரசிம்மர், இப்படி இந்த விளக்கு தூணில் வந்து அந்த விளக்கு ஏற்றக்கூடிய அந்த ஸ்தம்பத்தில் வந்து இந்த தெய்வங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுவும் மெயினாக வந்து கிருஷ்ணரை தான் அங்கே வந்து ஹைலைட் பண்ணி இருக்கிறாரு. இந்த கொடிமரத்தை சுற்றி இருக்கக்கூடிய தீப ஸ்தம்பம்னு பேர். இந்த தீப ஸ்தம்பம் வந்து கொடிமரத்தை சுற்றி இருக்குது. அதில் மெயினாக செதுக்கப்பட்ட சிலைகள் வந்து கோவர்தன கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன், நர்த்தன கிருஷ்ணன், நரசிம்மர், இப்படி தெய்வங்கள் அந்த தீபத்தூணில் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக செதுக்கப்பட்ட விக்கிரகங்களாக அது இருக்கும். விகசனர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த விகசனர் தான் இந்த ஆகமத்தை எல்லாம் கொண்டு வந்தார். அதனால் இவருக்கு அந்த குரு பூஜை வந்து ஆவணி மாதத்தில் இந்த ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக நடைபெறுகிறது. ஸோ இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா இவரை சார்ந்த இந்த விகசனர்னு சொல்கிறோம் இல்லையா, இவரினுடைய சன்னதி இந்த ஆலயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். இவரை சார்ந்த வந்த மக்களுக்கு வந்து குணசீல பெருமாள் வந்து குலதெய்வமாக இன்றைக்கும் கருதப்படுகிறது. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நம்ம எப்படி திருப்பதிக்கு வந்து உருவமெல்லாம் வாங்கி போடுறோம் இல்லையா, கை கால் உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த உருவங்கள் எல்லாம் வாங்கி போடுறோம் இல்லையா, இந்த ஆலயத்துலேயும் நம்ம வேண்டிக்கிட்டு இந்த உருவங்கள் எல்லாம் வாங்கி போட்டோம்னா நமக்கு உடல் உபாதைகள் தீரும் அப்படிங்கிறது மக்களினுடைய நம்பிக்கை. குறிப்பாக மனநல பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு போனால், அது இப்போது எல்லாருமே போகலான்னு நினைக்கிறேன், ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ குணசீலத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்திற்கு மன சோர்வு, மன கஷ்டங்கள், மனசில் ஏகப்பட்ட கவலைகள் இருக்கிறவங்க ஒரு முறை சென்று இந்த இறைவனை வணங்கிவிட்டு வந்தால் அவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைக்கி இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு பெருமாள் ஆலயம் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் குணசீலத்தில் இந்த தகவலை எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போகலையோ கண்டிப்பாக போய் இறைவனை ஒரு முறை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.